ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ரூம்லேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு லேக்குக்கு தான், அதாவது கடலை வந்து அப்படியே குடைஞ்சி அதில் வந்து அப்படியே ஏரி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே ஷார்ஜாவில். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம், நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எங்களோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து அது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதனால தான் அப்படியே ஜாலியாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். இங்கே சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காரு, பில்டிங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நல்லா நைட் டைமில் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே எல்லோருமே நல்லா வாக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா காற்று நல்லா அடிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஏரின்னு சொன்னேன், அதுதான் இது. ஃபுல்லாக பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கே, பில்டிங் தான், சுற்றிற பில்டிங் தான் இந்த. இது வந்து ஏரி மாதிரி ஒரு அப்படியே கடலிலேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறது ஏரி மாதிரி தான் இருக்கும். அங்கே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு. அதேமாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேரிச்சை மரம் தான் எல்லாமே இருக்கும். பேரிச்சை மரத்தை வந்து நட்டு வச்சுருக்காங்க. அதுதான் அங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே பாலைவனத்தில் எல்லாமே பேரிச்ச மரம் இருக்கும். அதுதான் இங்கேயும் அதிகமாக இருக்குது, நீங்கள் இன்னும் நிறையா பார்ப்பீங்க. ஸோ சூப்பராக இருக்கும், என் கூட பார்த்துக்கிட்டு வாங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது அந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்டு நல்லா சூப்பராக எரிஞ்சிக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி அது பீச் ஓரமாக நடக்கிற மாதிரி இங்கே நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு, பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு. எங்கள் தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராட்டின மாதிரி இருக்கும். அங்கே எல்லாமே ஒரு சின்ன பசங்க விளையாடுறதுக்காக நல்லா நிறைய, அதாவது இந்த நம்ம திருவிழாவெலாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கப்பல், அதை வந்து அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும், பகல் வந்து ஓப்பனில் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு பழைய கப்பல் தான், அதை வந்து அவ்வளோ சூப்பராக ரெனோவேட் பண்ணி அப்படியே அந்த பழைய மாடல்லே உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வச்சுருக்காங்க. நீங்களே சைடில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், சைடில் வந்து நல்லா அந்த விண்டோலாம் கிளாஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஃபுல்லாக நடந்து வந்துட்டுருக்கேன். ஃபுல்லாகவே சைடில் எல்லாமே பேரிச்சம் மரமாக தான் நட்டு வச்சுருக்காங்க. ஒரு நம்ம ஊரில் தென்னந்தோப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு பேரிச்சந்தோப்பே இங்கே நட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே அந்த அந்த போட்டு உள்ளார இருக்கிற இன்டீரியர் எல்லாமே கிளாஸ் போட்டு கவர் பண்ணி சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வச்சுருக்காங்க. அதுவும் நைட் டைமில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்கும் அவ்வளோ ஃபுல்லாக நல்லா லைட் எரிஞ்சிட்டு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஒரு நாள் பகலில் வந்து நல்லா ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக நல்லா வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக எடுத்து காமிக்கிறேன். நைட்டில் வந்தாலே சரியாக எடுக்க முடியல, இருந்தாலும் அந்த நைட் வியூ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு.
இல்லை அது இது நினைக்கிறேன். நல்லா சூப்பராக ஒரு வாக் போயிட்டு வந்தாச்சு நைட் டைமில். இங்கே ஷார்ஜாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய மசூதி, அவ்வளோ பெருசாக இருக்கும். நல்லா இது நைட்டில் பார்க்குறதால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல, ஆனால் அவ்வளோ சூப்பராக லைட்டு நல்லா செட் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மசூதி. இங்கே வந்து ஒரு நல்லா பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே அப்படியே வாக் பண்ணுற மாதிரி நல்லா பில்லுலாம் அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் போய் வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், நைட் டைமில் என் கூட ஒரு வாக் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.